அனைவருக்கும் வணக்கம். எக்ஸல் வீடியோஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓல்டூவில் கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இங்கே சைஸ்ன்னு போட்டிருக்கீங்கன்னா அதில் கீழே வந்து ரெண்டாவது கோட்டை செலக்ட் பண்ணிங்க. ரெண்டாவது திக்னஸை செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு வட்டம் ஆரம்பிங்க. இந்த மேலே 400 அது நேராக அங்கே வச்சு ஒரு வட்டம் ஒன்று போடுங்க. வட்டம் போடணும், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு போடணும் இல்லைங்களா? ஷிஃப்ட்டை பிடிச்சி போட்டிங்கனாக்கா கரெக்டாக அப்படி வந்து நிறுத்திங்க வட்டத்தை. ஓகே, வட்டம் முடிஞ்சிருச்சு. வெளியில் வச்சு கிளிக் பண்ணுங்கள், செலெக்ஷன் போயிடும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஸ்ட்ரைட் லைன் லைன் டூல செலக்ட் பண்ணிங்க. ஒரு செலக்ட் பண்ணி லைன் டூல செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஓகே, இப்போ என்ன செய்யலாம்? இப்போ மேலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. செலக்டில் பிடிச்சிங்க. ஓகே, உள்ளே வச்சு கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ வந்து கருட்டில் கிளிக் பண்ணுங்க. இங்கே வச்சு இந்த லைனில் வச்சு நேரம் மேலே அந்த முனையில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க. ஓகே, இப்போ வெளியே வச்சு கிளிக் பண்ணுங்கள். வெளியே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா நல்லா வட்டம் வளையும் இல்லைங்களா? அப்படி வேணுங்கிற அளவுக்கு வளைச்சிங்க. ஓகே, அடுத்தாப்பில் வெளியே வச்சு கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்யணும்? கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்டோட போய்ட்டு கீழே அம்புக்குள்ள செலக்ட் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரன்ட் செலக்ஷன் டிக் ஆகிருக்கணும். அப்போ அந்த லெவலில் இந்த இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். இது வேண்டாம் நமக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் இருக்கிறதையும் இடது பக்கத்தில் இருக்கிறது செலக்ட் பண்ணுங்கள். இந்த பகுதி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மறுபடியும் கருட்டோவில் கிளிக் பண்ணுங்க. கருட்டோவில் கிளிக் பண்ணி இங்கே வச்சு நேராக அங்கே இதில் கொண்டாந்து சேர்த்து விடுங்க இந்த லைனில். இப்போ வேணுங்களை உடைச்சி விட்ருங்க. ஓகே, அது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மறுபடியும் இந்த பாயிண்ட்டையும் இந்த பக்கத்து பாயிண்ட்டையும் அப்படி சேர்த்து விடுங்க. இதையும் கொஞ்சம் அப்படி உடைச்சி விடுங்க. அவ்வளோதான், இதே முடிஞ்சு போச்சு. செலக்ட் பண்ணி டிசெலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு போய் இதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே போய் காப்பி பண்ணுங்கள். இங்கே இடது பக்கம் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணது இதுவும் குடையுடைய வலது பக்கம்தான் கிடைக்கும். அது ரொட்டேட்டர் இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணி ஃப்ளிப்பர் சாண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இடது பக்கமாக மாறிடும். அதை அங்கேருந்து நகர்த்தி கொண்டாந்து இங்கே வைங்க. சரியான முறையில் பொறுத்துங்க. பொறுத்தியாச்சு. இப்போ வெளியில் வச்சு கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் லைன் டூல் எடுத்துங்க. இந்த லைன் டூலுக்கு சைஸு திக்னஸ் கீழே இருக்க திக்னஸ் இது செலக்ட் பண்ணிங்க. நல்ல திக்காக இருக்கட்டும். அந்த ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட்டாக போடணும். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எடுத்துடுவாங்க. வெளியில் வச்சு கருட்டில் வச்சு கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் செக் பண்ணுவாங்க. இப்போ வெளியில் வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வளையும். அது இந்த பக்கம் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா சரியான முறையில் வேணுங்கிற அளவுக்கு வளைய உழைச்சிக்கலாம். உழைச்சாச்சு முடிஞ்சு போச்சு. இப்போ கூட இப்போ இந்த குடைக்கு மேலே கலர் கொடுக்கலாம். சில இப்போ
வாலி டூவில் கிளிக் பண்ணுவீங்களே, ஒரு இந்த பக்கத்தில் ஒரு ரெட்டை கிளிக் பண்ணுங்கள், ரெட்டை கிளிக் பண்ணி போய் அங்கே ரெட்டு கொடுத்துருங்க. அடுத்தாப்பில் எல்லோ கிளிக் பண்ணி போய் எல்லோ கொடுத்துருங்க. அப்புறம் க்ரீனை கிளிக் பண்ணிட்டு போய்ட்டு நீங்கள் க்ரீன் கொடுத்துருங்க. இங்கே ப்ளூவை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு இந்த கொடை முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ மேலே ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஸ்ட்ரைட் லைன் கிளிக் பண்ணுவீங்க. மேலே அந்த திக்னஸ் சின்ன நாலா திக்னஸை கிளிக் பண்ணுவீங்க. பிளாக்கை கிளிக் பண்ணுங்க. கூட ரெடி. ஓகேயா, பாருங்கள் வெளியில் மழை வருதா பாருங்கள், நம்ம கூட எடுத்துகிட்டு போகலாம். ரைட், நைஸ். அடுத்தாப்பில் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் வேறு ஒரு ஓவியம் வரைவோம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.